ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா, குக்கு வித் கோமாளி சீசன் டூவோட வீடியோ எபிசோட் 16 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 16 என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி விஜய் டிவியில் டெலிவிஷனான எபிசோட் 16 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீல் கொடுத்துட்டாங்க. வீல் கொடுத்து இந்த குக்கங்கள்லாம் ஓரமாக அனுப்பி வச்சுட்டு கோமாளிகளை பூராமே அந்த வீலை சுற்றி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த வீலில் வந்து மிஸ்டர் பீன், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், அது மாதிரி சில இவங்கெல்லாம் வச்சுட்டாங்க. ஜாக்கி ஜான் அப்புறம் அது மாதிரிலாம் வச்சுட்டு சுற்ற விட்டாங்க. இது மாதிரி சுத்தையில் இவருக்கு வந்து அஸ்வினுக்கு வந்து சிவாங்கி சுற்றும் போது தெரியாதனமாக நம்ம ரஜினி வந்துட்டார். ரஜினி இல்லை, ரஜினி வந்துட்டார். ரஜினி வந்ததுமே அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மணிமேகலை போய் பாபா மாஸ்டருக்காக சுற்றுனாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஜாக்கி ஜான் விழுந்துட்டாங்க. ஜாக்கி ஜான் விழுந்ததுமே அடுத்து வந்து நம்ம இவர் பாலா போய் சுற்றினார். அவருக்கு இது புகழ் போய் சுற்றினார். புகழுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி அமிதாப் பச்சனை விழுந்துட்டார். அடுத்து இவங்களுக்கு வந்து மிஸ்டர் பீன் விழுந்துட்டாங்க. பாலாவுக்கு வந்து மிஸ்டர் பீன் விழுந்ததுனால எல்லாருமே போய் சமைக்க போனாங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க் என்னென்னா, அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் சைக்கிளில் தான் போயிட்டு ஒரு ஒரு கோமாளியும் போயிட்டு குக்குங்களுக்கு தேவையான பொருட்கள் பூரா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சைக்கிளில் வச்சு ஒரு காமெடி பண்ணாங்கன்னா, இவ்வளோ இவ்வளோ காமெடிலாம் பண்ணல, அப்படி ஒரு காமெடி பண்ணாங்க. கோமாளிங்களால் அந்த சைக்கிளே ஓட்ட முடியல, இவ்வளோ இதாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு எலிமினேஷன் ரவுண்டுனால எல்லோரும் சின்சியராக கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாருமே இது இல்லாமல் இது இன்றைக்கி வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாள்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே சுனிதாவும் அண்டு சிவாங்கியும் ரெண்டு பேரும் மாறி மாறி 10-10 நிமிஷத்துக்கு வந்து அவருக்கு டிஷ் செஞ்சு கொடுக்க ஹெல்ப் பண்ண செஞ்சாங்க. ஹெல்ப் பண்ண செஞ்சதுமே அடுத்து என்ன பண்ணாங்க, புகழ் வந்து சின்சியராக தர்ஷாக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்ப, பாலாவும் சின்சியராக இவருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து சில பல காரணங்களால் சக்கீலா வந்து டீமுக்குள்ளே வரல. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுனிதாவை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அஸ்வினுக்கு மாற்றி விட்டாங்க. 10-10 நிமிஷம் நீங்கள் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அது கூட ஃபஸ்ட்டு அஸ்வினுக்கு வந்து அவங்க இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினுக்கு வந்து மணிமேகலை தான் செட்டானா. மணிமேகலை வந்து ரீஃபண்ட் முறையில் பாபா மாஸ்டருக்கு விட்டுட்டு பாபா மாஸ்டருக்கு இந்த சிவாங்கி தூக்கி அஸ்வின் எடுத்து அஸ்வின் போட்டாங்க. இந்த எல்லா புகழும் புகழ்னாக்கு தான் சாரும். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் எல்லாருமே டிஷ்ஷு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார போதும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா டிஷ்ஷெல்லாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறப்ப அஸ்வினும் பாபா மாஸ்டரோட ஃபுட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தர்ஷாவும் பவித்ராவும் செஞ்ச டிஷ்ஷு வந்து எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்துச்சு. எலிமினேஷன் ரவுண்டில் அவங்களுக்கு ஒரு டிஷ்ஷு கொடுத்தாங்க. அப்போ வந்து மணிமேகலை வந்து ஆப்பிள் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அப்புறம் பாலனா வந்து அண்ணாச்சி பழம் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ட்ரெஸ் போட உங்களுக்கு என்ன வேறு ஃபுட் வேணும், அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்து சமைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, பவித்ரா வந்து ஆப்பிள் பழத்துக்கு போயிட்டாங்க. ஆப்பிள் பழத்துக்கு போயிட்டதுமே தர்ஷா வந்து அண்ணாச்சி பழத்துக்கு போயிடுறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண, பவித்ரா வந்து இல்லை இன்னும் அண்ணாச்சி பழமே வேணும் சொல்லி ரெண்டு பேரும் அண்ணாச்சி பழமே சமைச்சாங்க. இவங்க தர்ஷா என்ன பண்ணாங்க, தர்ஷா வந்து அண்ணாச்சி பழத்தில் சமைக்கும் போது அண்ணாச்சி பழம் சமைக்கும் போது அண்ணாச்சி பழம் கேசரி செஞ்சாங்க. இவங்க பவித்ரா வந்து என்ன பண்ணாங்க, ஐஸ் அண்ணாச்சி கேக்கு மாதிரி க்ரீம் மாதிரி ஏதோ பண்ணாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க, குக்கு கிட்ட எடுத்து போய் கொடுக்கும்போது குக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தர்ஷா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தர்ஷா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கி எலிமினேஷன் வந்து தர்ஷா தான் ஆனாங்க. இன்றைக்கி எலிமினேஷன் வந்து தர்ஷா தான் ஆனாங்க. பவித்ரா சேஃப் ஜோனில் உள்ளார போயிட்டாங்க. இன்றைக்கி நடந்த குக்கு வித் கோமாளி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.